Hi, hello friends. இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம TNPSC group 4 examல கேட்ட previous year question paper எல்லாம் வரிசையா பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க க்வெஸ்டின் குள்ள போகலாம். 18வது க்வெஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொற்கொடி அப்படிங்கிறவங்க வந்து ஆயக்கலை 64 சொல்லுவாங்க, அதை வந்து கற்றால் அப்படிங்காங்க. இது வந்து என்ன வினையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பிறவினை, பி தன்வினை, சி கலவை, டி செயப்பாட்டு வினை. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி தன்வினை, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்க செயலை அவங்களாவே செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து தன்வினைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி தன்வினை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 19வது க்வெஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத தொடரை கண்டறி அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாமல் இருக்கோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா, ஒருத்தார் பொறுத்தார். பி பார்த்தீங்கன்னா, அஞ்சாமை துஞ்சாமை. சி பார்த்தீங்கன்னா, அறிவுடையார் அறிவிலார். டி பார்த்தீங்கன்னா, வையார் வைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே எதிரும் புதிருமாக கொடுத்துருக்காங்க. இப்போ படித்தவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி க்வெஸ்சன் இருக்குது. இப்போ ஒருத்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட் பொறுத்தார் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இதில் ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்க, அது கரெக்டானதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அஞ்சாமை துஞ்சாமைன்னு வந்திருக்கு. ஏன்னா இப்படி வரக்கூடாது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாமை, அஞ்சாமைனா பயப்படுவது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து, சாரி, அஞ்சாமைனா பயப்படாமல் இருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சுவது, அதாவது பயப்படுறது, அதுதான் வரும். ஆனால் இதில் வந்து அஞ்சாமை துஞ்சாமைன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 20வது க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? ஏ கல்வி பணி ஆற்றிய நாள், பி கல்வி வளர்ச்சி நாள், சி தொழில் முன்னேற்ற நாள், டி தேசிய கல்வி நாள். அதாவது காமராஜர்னால் எல்லாருக்குமே தெரியும், கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. அவரோட பிறந்த நாளை வந்து நம்ம எந்த நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய க்வெஸ்சன் தான். ஏன்னா அவர் பிறந்த நாளை வந்து எல்லாருமே கல்வி வளர்ச்சி நாளாக தான் கொண்டாடுறாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 21வது க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ பொருட்பெயர், சி பி சினைப்பெயர், சி பண்பு பெயர், டி தொழிற்பெயர். அதாவது நன்மை என்கிறது வந்து எந்த பெயர் வகையில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை அப்படிங்கிறது ஒரு பண்பை தான் குறிக்கக்கூடியது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்பு பெயர், அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 22வது க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார்? அதாவது நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் அப்படிங்கிற பாட்டை வந்து பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சீத்தலை சாத்தனார் வந்து கண்ணகியோட வாழ்க்கை வரலாறை எழுதினார். அதை பார்த்து இளங்கோவடிகள் வந்து அந்த கதையை கேட்டு தான் இவர் வந்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் அப்படிங்கிற பாட்டை வந்து பாட ஆரம்பித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 5 க்வெஸ்சன் தான் பார்த்துருக்கோம். டெய்லி நிறைய பார்க்கணும்னு இல்லை, 5 பார்த்தாலுமே கரெக்டாக பார்க்கணும். அதனால் நம்ம டெய்லி 5 க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட 5 க்வெஸ்சன் முடிஞ்சிருது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.